ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போ இதை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கூட 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு சோளம் மாவு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு காரம் நிறைய இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாவு உருளைக்கிழங்கோட ஒட்டுற மாதிரி கலந்தெடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து உடையாத மாதிரி இதை கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை நல்லா கலந்த பிறகு இந்த மசாலாவோட நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மொறுமொறுப்பாக வெந்ததும் நம்ம வெளியெடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக சாஸ் செஞ்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு பொரித்த எண்ணெயை 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் 1/2 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 குடமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம்.
ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சில்லி சாஸ் இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா சாஸ்லாம் நிறைய உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிதமான தீயிலே வதக்கினா போதும் இது இதை நல்லா வதக்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவை நல்லா தண்ணியில் கலந்து இதில் ஊற்றி நல்லா இதை வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டு இந்த சாஸ் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ சாஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க 65 எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான சில்லி பொட்டேட்டோ நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது கூட நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம அப்படியே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா அது கூடலாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் மைதாலாம் கூட சேர்க்கல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி